తిరుపతి జిల్లా వరదయ్యపాలెం మండలంలోని లోకో ఫౌండేషన్ ఆధ్వర్యంలో కలిక్కం సిద్ధ ఔషధ నేత్ర చికిత్స కార్యక్రమం జరిగింది. ఈ సందర్భంగా ఫౌండేషన్ నిర్వాహకులు సతీష్ ఆధ్వర్యంలో ప్రజలకి ఆయుర్వేద చికిత్సలు చేశారు. అనంతరం నిర్వాహకులు సతీష్ మాట్లాడుతూ, దగ్గరి చూపు, దూరదృష్టి, మచ్చల క్షీణత, గ్లూకోమా, రెటీనా, తలనొప్పి, కళ్లల్లో నీరు కారటం వంటి సమస్యలతో బాధపడుతున్న వారు ఈ ఔషధం వేసుకుంటే వాటి నుంచి ఉపశమనం పొందవచ్చని చెప్పారు. శతాబ్ద కాలంగా తమ పూర్వీకులు చేస్తున్న ఈ ఆయుర్వేద చికిత్సను గుర్తించి శ్రీ అమ్మ భగవాన్ ఏకమాలయానికి చెందిన లోకా ఫౌండేషన్ ఇక్కడికి ఆహ్వానించడం సంతోషంగా ఉందన్నారు. ఔషధ చికిత్స ఎంతో ఉపయోగపడుతుందని, ప్రతి ఒక్కరూ దీనిపై దృష్టి పెట్టి ఖచ్చితంగా చికిత్స చేసుకోవాలని ఆయన కోరారు. ఈ కార్యక్రమంలో ఫౌండేషన్ సభ్యులు, ప్రజలు పాల్గొన్నారు. இது கழிக்கம் கண்ணில் மருந்திட்டு நோய் போக்கும் நோயாகும். இது எதுக்காக கண்ணில் விடுறோம்னா, நம்ம கண்ணில் உடம்புல உள்ள நரம்பு செல்கள் 72,000 நரம்பு செல்களும் நம்ம கண்ணில் வந்து ஜாயின் ஆகிடுது. அதனால இந்த மருந்து கண்ணு மூலியமா விடுறதுனால உடம்புக்குள்ள பரவுகிறது. எனவே நமக்கு பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், சுவை, சிறங்கு, வெண்படை, அரிப்பு, சொரியாசிஸ், ஊரல், மங்கு, கொடுகு, இந்த மாதிரி எல்லா தோல் வியாதிகளும் கிடைக்கிறது. மேலும் கண்ணில் உள்ள கிட்ட பார்வை, தொலைப்பார்வை, சத வளர்வு, புற வளர்வு, குளுக்கோமா, ரெட்டினா, ஒட்ட தலைவலி, நாள்பட்ட தலைவலி, சரியா தூக்கம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மொபைல் டிவி சிஸ்டம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா நம்மளோட ஒர்க்கு, பாதி ஒர்க்கு அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதை பார்த்தனால வர தலைவலி பிரச்சனைகள், வங்கி ஓட்டி போற எவ்வளோ டெஸ்ட் கண்ணுக்குள்ள வருகிறது, இதெல்லாமே ரிலீஸாகி வருகிறது. மேலும் பெண்களுக்கு பீரியடை தவிர டீனே, இறகிய பீரியடு, இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறது. அதுக்கடுத்து இந்த மருந்து கண்ணுக்குள்ளே போனாலே உள்ள அந்த நீரெல்லாம் வெளியே வரும். அப்படி வெளியே வர நீரை நீங்கள் கையை வச்சு தரால முகம் ஃபுல்லாக பேசி மசாஜ் பண்ணுங்க. பவுடர் ஊசமாக நல்லா தேய்ச்சி விடுங்க. துணியை கொஞ்சம் கூட பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா துணியெலாம் யூஸ் பண்ணால் மருந்து துணியில் ஒட்டி வேஸ்ட் ஆகிடும். நம்ம கையால் தேய்ச்சி விடுங்க. அப்படி தேய்க்கிறப்ப உங்களுக்கு முகத்தில் உள்ள முகப்பரு, கழுங்குழி, வளையம், மங்கு, பிம்பிள்ஸ் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் கண்ணுக்குள்ளே போகும்போது வெளியே வரும்போது நிறைய பலன் இருக்குது. இந்த மருந்தை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா கழுத்து அண்ணாந்து உட்காந்து மருந்து உள்ளே வாங்கிக்கோங்க. இந்த மருந்து சிறுவர்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா பசங்களுக்கு நல்ல மெமரி பவர் கிடைக்கிறது, பெரியவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கிறது. ஆனால் அதுக்கு வயது வரம்பு தடையில்லை. கல் ஆப்ரேஷன் இல்லாட்டி லென்ஸு பிரச்சனால அவங்க மட்டும் 1 வருஷத்துக்குள்ளே தான் போட வேண்டாம். இப்போ யாராவது ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி 1.5 மாதம் ஆகுதுன்னா அந்த கண்ணை கையை வச்சு மூடிக்கிட்டு இன்னொரு கண்ணில் போட்டுக்கலாம். அதேமாதிரி கண்டு கொலியும் ஏதாவது செய்யறா தொந்தரவுலாம் இருந்தால் இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதத்துலேருந்து போட்டுக்கலாம். இதுமாரி இப்போ இந்த மருந்து பொறுப்பு ஏதாவது உணவு பத்தியங்கள்னு பார்த்தீங்கன்னா, தோல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு உள்ளவங்களுக்கு மட்டும் 1 சில பத்தியங்கள், என்னென்னா புளி, நாட்டுஜி, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். நல்லா உள்ளவங்களும் இதெல்லாம் குறைச்சி பண்ணிட்டா இன் ஃபியூச்சரில் அந்த மாதிரி தோல் வியாதிகள் வராமலாம பாதுகாத்து கொள்ளலாம். அதேமாதிரி வேற ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கப்ப அதை எடுத்துக்கலாமா, போட்டுக்கொள்ளலாம், எந்த ஒரு செய்கிறதுக்கும் வராது. கண்டிப்பாக சுட்டு மருந்து இயற்கையை விட்டுருந்தால் பெரிச்சா இருக்குல்ல வேற ஏதாவது கொண்டோம்னு சொல்லி வாங்கி போட்டுட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த மருந்து குறைக்க வேண்டாம், நாளையிலிருந்து போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த கழிக்க நிகழ்ச்சி இங்கே ஒவ்வொரு மாதமும் 2வது காலையில் இங்கே நடைபெறுகிறது. நாம பயன்படுத்தினா மட்டும் இல்லாமல் நாம நாளில் சொல்லி பயன்படுத்தி போடுங்கள். వైద్యుడిని దేవుడితో సమానంగా కొలిచే దేశం మనది. అలాంటి వైద్యులనే సృష్టించే విధాత నారాయణ. కేవలం నీట్ 2022లోనే 1500కు పైగా డాక్టర్స్ ని దేశానికి అందించిన ఘనత ఒక్క నారాయణదే. నీట్ అంటే నారాయణ, నారాయణ అంటే డాక్టర్లను సృష్టించే విధాత. నీట్ లాంగ్ టర్మ్ అడ్మిషన్ల కొరకు సంప్రదించండి. క్లాసులు 5/6/2023 నుండి ప్రారంభం. ఫోన్ 1800-102-3344.